ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாவூன் என்ற தொற்றுநோய் பற்றி கேட்கிறார்கள். தாவூன் என்ற ஒரு தொற்றுநோய் நபி அவர்களுடைய காலத்திலும் பரவி இருக்கிறது. அதே போன்று உமர் ரழியல்லாஹுடைய காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. பிற்பட்ட காலங்களிலும் பல தடவைகள் இந்த தாவூன் என்கிற தொற்றுநோய் உலகத்தில் தோன்றி பலர் சில சந்தர்ப்பங்களில் லட்சக்கணக்கானவர்கள் அதன் மூலம் மரணித்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். எனவே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தாவூன் பற்றி கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அதாபுன் அன்னஹு அதாபுன் யபஅதுஹு அல்லாஹு அலா மையஷா. இது ஒரு தண்டனை. தாவூன் என்பது ஒரு தண்டனை. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை தண்டனையாக கொடுக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வ அன் அல்லாஹ ஜஅலஹு ரஹ்மத்தன் லில் முஃமினீன். இந்த தாவூன் என்ற தொற்று நோயை அல்லாஹ் முஃமின்களுக்கு ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒரு வழிகாட்டலையும் சொல்கிறார்கள். லைஸ மின் அஹதின் யகஉ தாவூன் ஃபயம்குசு ஃபீ பலதிஹி ஸாபிரன் முஹ்தஸிபன் يعلم انه لا يصيبه الا ما كتب الله له الا كان له مثل اجر شهيد. அதாவது ஒரு இடத்தில் தாவூன் வந்து, தாவூன் என்ற அந்த தொற்றுநோய் வந்து அந்த ஊரிலேயே இருக்கிற அந்த மனிதன் பொறுமையாகவும் அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்தும் அந்த ஊரிலேயே தங்கி, ஏனென்றால் நான் வெளியூருக்கு போனால் அடுத்தவர்களுக்கு அது பரவும் என்ற அந்த பயத்தினால் அவர் அந்த ஊரிலேயே பொறுமையோடும் அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்து தங்குகிறார். அதே நேரத்தில் அவருடைய நம்பிக்கை என்னவென்றால், அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எனக்கு ஏற்படாது என்ற நம்பிக்கையோடு அதே ஊரில் அவர் இருந்து மௌத்தானால் அவருக்கு ஷஹீதுடைய கூலி கிடைக்கும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் கிதாபு திப் மருத்துவம் என்கிற பாடத்தில் 5402 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொல்கிறார்கள். முதலாவது, இப்படியான தொற்று நோய்கள் நிச்சயமாக சிலருக்கு தண்டனையாக அமையும். அது யாருக்கு தண்டனை என்பதை அல்லாஹ்வே அறிந்தவன், நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. மூமின்களை பொறுத்தவரையில் இது அவர்களுக்கு ரஹ்மத்தாகும். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் இங்கே சொல்கிற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், ஒரு ஊரில் இருக்கிற போது தாவூன் வந்து விட்டது, எனக்கு வரவில்லை என்று நான் தப்பி ஓடாமல் நானும் அந்த ஊரிலே பொறுமையாக அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல் இப்படித்தான் இருக்கிறது என்பதை புரிந்து அந்த ஊரிலே பொறுமையாக இருந்து மூத்தானால், அப்போ பொறுமையாக இருந்து என்று சொல்லும்போது எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் விதித்ததை தவிர வேறென்றும் என்னை அணுகாது. அல்லாஹ் இந்த தொற்று நோய் எனக்கும் ஏற்பட வேண்டும் என்று எழுதியிருந்தால் நிச்சயமாக ஏற்படும், இல்லை என்றால் ஏற்படாது. இந்த நம்பிக்கையோடு இருந்து மூத்தானால் ஷஹீதுடைய கூலி கிடைக்கும். அவருக்கு தாவூன் என்ற நோய் ஏற்பட்டு மூத்தானாலும் ஷஹீதுடைய கூலி கிடைக்கும். அவர் அந்த ஏரியாவில் இருக்கிற போது அவருக்கு அப்படி நோய் ஏற்படவில்லை, அவர் தற்செயலாக மூத்தாகிறார் அல்லது வேறொரு நோயின் மூலம் மூத்தாகிறார் என்றாலும் அவருக்கும் அந்த ஷஹீதுடைய கூலி கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். எனவே ஒரு ஊரில் இருக்கும்போது வந்துவிட்டால் வேறு ஊருக்கு போகக்கூடாது. அல்லாஹு அக்பர். இன்றைக்கு மக்களை பாருங்கள், நாடுகளை பாருங்கள், அரசாங்கங்களை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் காட்டிய வழிகாட்டலை இன்று ஸ்ட்ரிக்டாக பின்பற்றுகிறார்கள். விமான நிலையங்கள் மூடப்படுகின்றன, ஹார்பர்கள் மூடப்படுகின்றன, வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. ஒரு ஊரில் இருந்தால் அந்த ஊரை விட்டு வெளியேறாதீர்கள், வெளியே இருக்கிறவர்கள் அந்த ஊருக்கு வராதீர்கள் என்கிற அந்த வழிகாட்டல் மிக முக்கியமானதாகும். இதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மருத்துவமே வளர்ச்சி அடையாத, விஞ்ஞானமே பேசப்படாத அந்த காலத்தில் சொல்லிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக இது வஹி, அல்லாஹுடைய வேத வெளிப்பாடு, அவனிடமிருந்து வரக்கூடிய செய்தி என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் உண்மையிலேயே
அல்லாஹுடைய தூதர் தான் என்பதற்கு இவ்வாறான விஷயங்கள் மிக முக்கியமான சான்றுகளாக இருக்கின்றன.